அமைப்புல சில அது வந்தா பல நோயினங்கள் பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாருக்குமே வரும். மற்ற சமூகத்துல எங்க போனாலும் இஸ்லாத்துக்கு போனோம்னு சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் குத்தி காட்டுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, பல விஷயங்கள் நடக்கும். நீ அல்லாஹ் கிருபையில இந்த நிலைமையில வந்து நீ தொழிலுக்கோ இருக்க இடமோ இல்லாம இருந்தன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு பெரிய கஷ்டமா போயிடும். அப்ப அதுக்கு வேண்டி இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஜகாத்துகளை கொடுத்து அவங்களிட இருக்க இடம் இல்லாதவங்களுக்கு அதுக்கு உதவி செய்யணும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் பரம்பரை முஸ்லீமா இருக்கக்கூடியவங்களுடைய அது பொறுப்பாக இருக்கு. இனி இன்ஷால்லா அல்லாஹ் கிருபையில இது நிதா பவுண்டேஷன் அந்த முறையில இங்க உருவாக்கப்பட்டு இப்போ மலிக் முறை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட கூட்டாளி மார்க மூலியமாக சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆக நிரந்தரமாக இது எந்த நாளுமே ஒரு மனிதன் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இது பிச்சை வாங்க முடியாது. ஏன்னா அவங்க சுய தொழிலில் அவங்க வரணும். அதுக்காக நீ மொத்தமாக அவங்க ஏற்பாடு ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்கணும். அந்த 5, 10, 20, 30 கொடுத்த அவர் 5000, 10000 கொடுத்து அவங்களோட பிரச்சனை முடிய போகிறதில்ல. மொத்தமாக ஒரு ஆளுக்கு 10 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்தா அவரோட சட்டியை அதுக்கு போய் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அவரும் உழைச்சி அவர் சாப்பிடுவார். அவர் மற்றவங்களை கேட்டு போக மாட்டார். கொழும்புல நடக்குது. ஒரு ஊருக்கு போகிறாங்க, இஸ்லாம் வந்த 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு 5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. மறுபடியும் அவர் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மனிதனாக மாறுறாரு. இதே போல் இஸ்லாத்துக்கு வந்து எந்த 360 நாளும் இப்படி வந்து நிற்கக்கூடாது. அவங்க முன்னேறணும், அவங்க சொந்த காலை நிற்கணும், அவங்க சொந்த தொழில் செஞ்சு சாப்பிடணும், அவங்க ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்களாக மாறணும். இதுக்காகி தான் இஸ்லாம் இதை தான் விரும்புது. சாபாக்கள் ஒருத்தர் இதே போல தான் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்களாக இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் மாறினாங்க.